இந்திய சுதந்திர ஒப்பந்தத்தை புறக்கணித்தாரா காந்தி? சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும் இந்தியாவின் முகமாக உலகிற்கு அறிமுகமானவர் காந்தி. இந்தியா என்பது மும்பையில் உள்ள சில வக்கீல்களின் சட்டை பையில் இல்லை, கடைக்கோடி கிராமங்களில்தான் இந்தியாவின் ஆன்மா உள்ளது என்பதை இந்தியாவிற்கு உணர்த்தியவர் காந்தி. கடைக்கோடி மனிதனுக்கும் சுதந்திர உணர்வை ஊட்டியவர். தன் தொண்டர்களுக்கு 400,000 கடிதம் எழுதி ஒட்டுமொத்த இந்தியாவை ஒருங்கிணைத்தவர். ஆபரேஷன் செடக்ஷன் என்றால் என்ன? இந்தியா சார்பில் சுதந்திர ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் யார்? இந்திய சுதந்திர ஒப்பந்தத்தை காந்தி புறக்கணித்தாரா அல்லது புறக்கணிக்கப்பட்டாரா? காந்தி கனவு கண்ட இந்தியாவை நாம் அடைந்தோமா போன்ற விடை தெரியாத கேள்விகளை வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்காகவே அனுப்பி வைக்கப்பட்ட கடைசி வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன். அவர் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க ஆபரேஷன் செடக்ஷன் என்ற திட்டத்தை கையில் எடுத்தார். அதன்படி வட்டமேசை மாநாட்டிற்கு முன்னர் இந்தியாவின் 4 தலைவர்களிடம் தனித்தனியே உரையாற்றினார். காந்தி, நேரு, பட்டேல் மற்றும் முகமது அலி ஜின்னா என்ற 4 தலைவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். இந்த ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு கனவும் ஒரு கருத்தும் இருந்தது. அவர்கள் ஒன்றுபட்ட கருத்துக்கு வரவில்லை. காந்தி இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரிவினையை ஏற்கவில்லை. பிரிவினை மூலம் மதக்கலவரம் ஏற்படும் என்றும் தேவையற்ற பகைமை வளரும் என நம்பினார். தன் பிணத்தின் மீதுதான் ஒன்றுபட்ட இந்தியா துண்டாடப்பட வேண்டும், தான் உயிரோடு இருக்கும் வரை பிரிவினையை ஏற்க மாட்டேன் என்ற கருத்தில் உறுதியாயிருந்தார். ஒன்றுபட்ட இந்தியா அமைய எந்தவித தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தார். இந்தியாவை முஸ்லிம் தலைவர்களிடமே கொடுத்து விடுங்கள், ஜின்னாவே 30 கோடி இந்துக்களை வழிநடத்தட்டும், முஸ்லிம் தலைவரின் தலைமையில் ஒன்றுபட்ட இந்தியாவை முஸ்லிம்களே ஆளட்டும் என்று வாதாடினார். ஆனால் அதை நேரு மற்றும் பட்டேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரின் முயற்சி பயனற்று போனது. நேரு மற்றும் பட்டேல். கிட்டத்தட்ட நேருவும் பட்டேலும் ஒரே கருத்தில் இருந்தனர். நேருவை பொறுத்தவரை ஒன்றுபட்ட இந்தியா என்பது சாத்தியமில்லை, பிரிவினைவாதம்தான் இந்தியாவில் ஏற்படுகின்ற பிரச்சினைக்கு ஒரே தீர்வு என கருதினார். பிரிவினையால் வரும் இழப்பை விட ஆட்சியை ஜின்னாவிடம் கொடுப்பதால் ஏற்படும் ஆபத்து கொடூரமானது என கருதினார். கடவுள் நம்பிக்கையற்ற நேருவிற்கு ஒரு கனவு இருந்தது. நாடாளுமன்ற ஜனநாயகமும் பொருளாதார சோசியலிசமும் அவரது 2 கண்களாயிருந்தது. சோசியலிசத்தை தவிர நேருவின் கருத்துக்கு உடன்பட்டவராகவே வல்லபாய் பட்டேல் விளங்கினார். சோசியலிசம் பயனற்றது, முதலாளித்துவம் மட்டுமே சமூக பயனளிக்கும் என்பது அவரது கொள்கை. முகமது அலி ஜின்னா. இந்த தலைவர்களில் மிகவும் முக்கியமான மற்றும் புதிதாக பிறக்கவிருக்கும் பாகிஸ்தானிற்கு ஆதரவாக பேசியவர் ஜின்னா. முஸ்லிம்கள் இந்தியாவுடன் இருக்கும் வரை அவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்காது, தனிப்பட்ட முஸ்லிம் நாடு என்பதே கலவரத்தை தடுக்கும் ஒரே வழி என கருதினார். 6 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் பிரிவினைவாதத்தை தாண்டி ஜின்னாவால் வர முடியவில்லை. அவர் வாதத்திற்கு வலு சேர்ப்பது போல் 1937 தேர்தல் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சிறுபான்மையினரான முஸ்லிம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் தரவில்லை. காந்தியை தவிர மற்ற அனைவரும் பிரிவினைக்கு ஏற்றுக்கொண்டனர். காந்தியின் கருத்து நடைமுறைக்கு ஒவ்வாது என்பதை உணர்ந்த மவுண்ட்பேட்டன் காந்தியை தவிர்த்து மற்ற தலைவர்களுடன் இந்திய சுதந்திரத்திற்கான ஒப்பந்தங்களை ஆய்வு செய்ய 1947 June 2 வட்டமேசை மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்தார். அதில் காங்கிரஸ் சார்பில் நேரு, பட்டேல் மற்றும் அதன் தலைவரான கிருபலானியும், முஸ்லீக் சார்பில் ஜின்னா, லியாக்கத் அலிகான், ராப் நிஷ்தார் மற்றும் பஞ்சாப் சார்பில் பல்தேவ் சிங்கும் இடம்பெற்றனர். மவுண்ட்பேட்டன் தலைமையில் இந்த வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. புதிய இந்தியா பாகிஸ்தான் பிறக்க இந்த தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர். பின்னர் அனைத்து தலைவர்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்.
1947 ஜூன் 3 மாலை 7 மணிக்கு அகில இந்திய வானொலியில் இந்தியா பாகிஸ்தான் என்று 2 புதிய நாடுகள் உருவாவதை மவுண்ட்பேட்டன், நேரு மற்றும் ஜின்னா போன்றோர் நாட்டு மக்களுக்கு அறிவித்தனர். பின்னர் இதை பற்றி கல்கத்தாவில் இருந்த காந்தியிடம் கூறப்பட்டது. இந்திய சுதந்திரத்தின் முகமாக காந்தி இருந்தாலும், இந்தியாவின் பிதாமகர் என்று சொல்லப்பட்டாலும், இந்தியாவின் தலையெழுத்தை நேரு, பட்டேல், கிருபலானி, ஜின்னா, லியாக்கத் அலி கான், ராப்னிஷ்தார், பல்தேவ் சிங் என்ற 7 பேர் நிர்ணயித்தார்கள். காந்தியை புறக்கணித்தே இந்தியா சுதந்திரம் பெற்றது என்பதே வரலாறு சொல்லும் உண்மை. காந்தி கனவு கண்ட அகண்ட ஒன்றுபட்ட பாரதம் கடைசி வரை கனவாகவே போனது. இது போன்ற செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.